ஹரே கிருஷ்ணா, நான் இப்போது சேலம் மாநகரத்தில் நெடுஞ்சாலை நகர் அப்படின்ற பகுதியில் ராதா மதனமோகன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. நம்ம ஹரே கிருஷ்ணா பக்தர்கள் கௌடிய மடத்தினுடைய கோயில். ஸோ அங்கேருந்து தான் நான் இப்போ வந்து பேசிகிட்ருக்கிறேன். ஸோ இன்றைக்கி காலையில் நான் வந்து மங்கள ஆரத்தி இந்த இடத்துல கலந்துக்கிட்டேன். மங்கள ஆரத்தியில் இப்போ கலந்துக்கிட்டதுமா சரி ஒரு பதில் சொல்லலாம், மக்களுக்கு ஒரு செய்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன். என்ன அப்படின்னா, ஸோ பொதுவாக வந்து சமுதாயத்தில் வந்து பரவலாக இன்றைக்கி மக்களால் கேட்கக்கூடிய கேள்வி, முக்கியமாக வந்து நாத்திகளால் தூண்டப்பட்டு மக்களால் கேட்கக்கூடிய கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரையும் உருவாக்குறது கடவுள் அப்படின்னா கடவுளை உருவாக்குறது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போது நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இந்த கேள்வி அவங்களுக்கு அறியாமையினால் எழுந்திருக்கின்றது. ஏன் அப்படின்னா, கடவுளுக்கான ஒரு வர்ணனை இருக்குது, அதாவது ஒரு வரையறை இருக்குது, ஒரு இலக்கணம் இருக்குது. எல்லாத்தையும் வந்து ஒரு டெஃபினேஷன் சொல்லுவேன் இல்லையா, அது மாதிரி கடவுளுக்கான ஒரு டெஃபினேஷன் இருக்குது, அதாவது இந்த உருவாக்குற விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அது என்ன டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, அனாதி ஆதி. இந்த விஷயத்தை யார் சொல்கிறார் அப்படின்னா பிரம்மதேவர் வந்து சொல்கிறார். நான் சொல்கிறத விட பிரம்மதேவர் சொல்கிறார் அந்த விடை என்னென்னா, அனாதி ஆதி. அனாதி ஆதி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அனாதி அப்படின்னா அவருக்கு எந்த விதமான உருவாக்கமும் கிடையாதுன்னு அர்த்தம். ஆதி அப்படின்னா அவரே எல்லாவற்றையும் உருவாக்குபவர்னு அர்த்தம். இதுதாங்க வரையறை, ரொம்ப எளிமையான வரையறைங்க. இதுதான் அந்த கேள்விக்கும் பதில். அப்போது கடவுள் என்பவர் எல்லாவற்றையும் உருவாக்குபவர், ஆனால் அவர் உருவாக்க வேறு யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா தான் அவர் பேர் கடவுள் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ பிரம்மதேவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அனாதி ஆதி கோவிந்த அப்படின்னு குறிப்பிட்டார். அதாவது அனாதி ஆதி கோவிந்த, கோவிந்தனாகிய பகவான் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து எந்த விதமான தொடக்கமும் கிடையாது, ஆனால் அவர் தான் எல்லாவற்றிற்கும் தொடக்கம். ஆதி அப்படின்னா தொடக்கம், மூலம், உருவாக்கம், தோற்றுவாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இத்தனை வந்து விதங்களை நாம் வந்து சொல்லலாம். அப்போ அந்த கோவிந்தனுக்கு எந்த விதமான மூலமும் கிடையாது, அவர் தான் எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கிறார், அவர் தான் எல்லாவற்றுக்கும் ஆதியாக இருக்கின்றார். இதுதான் கடவுளுடைய வர்ணனைங்க. அப்போது கேட்குற கேள்வியே வந்து தப்பு. அதை எல்லாத்தையும் உருவாக்கின கடவுள்னா கடவுள் உருவாக்குறது யார் அப்படின்றது கேள்வியே தப்பு. எல்லாத்தையும் உருவாக்குனார் கடவுள்னு சொல்லும் போதே எல்லாமே உள்ளே வந்துச்சுன்னு அர்த்தம், அதுக்கு மேலே வேறு யாரும் கிடையாதுன்னு அர்த்தம். ஒருவேளை அதுக்கு மேலே வேறு யாரா இருந்தார்னா அவர் தான் கடவுளாக மாறுவார். இப்படியாக ஒருவேளை ஒரு கடவுள் இருக்கிறார், அவர் உருவாக்கின ஒரு கடவுள் இருக்கிறார், அவரை உருவாக்கின கடவுள் இருக்கிறார், அப்போ கடைசியாக ஒரு கடவுள் இருக்கார் இல்லையா, அந்த லிமிட், அந்த லிமிட்டு தான் அவங்க வந்து கடவுள். மேலும் அவர் வந்து லிமிட்லெஸ், அவருக்கு வந்து பார்த்தா எந்த விதமான எல்லையும் கிடையாது, அவர் பறந்து விரிந்தவர். ஆனால் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாவற்றுக்கும் ஆதியாகவும் மூலமாகவும் இருக்கின்றார். ஸோ அதனால தான் நம்ம அவரை கடவுள்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பதிலை வந்து ஒரு வாட்டி சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் ஒருத்தர் வந்து புத்திசாலித்தனமாக கேட்கறதா நினச்சி ஒரு கேள்வி கேட்குறாரு. என்னென்னா, அப்படின்னா வந்து கிருஷ்ணர் வந்து வசுதேவருக்கும் தேவிகைக்கும் வந்து பிறந்தார், யசோதைக்கும் நந்த மகாராஜருக்கும் வந்து மகனாக வந்து வளர்ந்தார், அப்புறம் ராமர் கூட வந்து பார்த்தீங்கன்னா தசரதருக்கு வந்து பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையான முறையில் பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. எப்பயுமே வந்து ஒரு பக்தின்ற பொறுத்தவரைக்கும், ஒரு ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் பல புத்திசாலிகள் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம் பக்தி எல்லாம் ஆன்மீகம் அப்படின்னு சொல்கிறது. அப்போது யாருமே இந்த கேள்வி கேட்காம தான் வந்து அந்த பக்தியை பின்பற்றிருப்பாங்களா அப்படின்னு நான் நிச்சயமாக வந்து கிடையாது. ஒரு பக்தியை பின்பற்ற நபர்கள் பல கேள்விகள் கேட்டு, பல இடக்குமடக்கான கேள்விகளை கேட்டு பக்தி புரிந்து கொண்டு பக்தி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற நபர்கள் தான், அவங்க தான் பக்தர்கள் அப்படின்னு சொல்கிறது. அப்போ பக்தர்கள் யாருமே வந்து மூடத்தனமாக பின்பற்ற நபர்கள் கிடையாது. அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, கடவுள் வந்து அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த உலகத்தில் பிறப்பெடுக்கிற சமயத்தில் தாய் தந்தையர் தேர்ந்தெடுத்து அவர் வந்து பிறக்கிறார். அதாவது தாய் தந்தையர் யாருன்னா பக்தர்கள், கிருஷ்ணருடைய தாய் தந்தையர் யாருன்னா பக்தர்கள். முற்பிறவியில் பகவானே உங்களை போல் ஒரு குழந்தை ஒன்று வேணும்னு சொல்லும்போது, என்னை போல் யாரும் குழந்தை வர முடியாது, ஏன்னா எனக்கு மேலே யாரும் கிடையாது, எனக்கு தன் நிகராகவும் யார யாரும் கிடையாது அப்படின்றதுனால நானே தான் வந்தாகணும் அப்படின்னு சொன்னதுனால பகவான் என்ன பண்ணுறாருன்னா அந்த வரத்தை வந்து கொடுத்துருந்தார் பக்தர்களுக்கு. அதன் காரணத்தினால பகவான் வந்து யசோதைக்கும் நந்த மகாராஜருக்கும் மேலும் வந்து தேவிக்கு வசுதேவர் இவன் ரெண்டு பேருக்குமே மகனாக வந்து இந்த உலகத்தில் தோன்றி வளர்ந்துட்டு இருந்தார். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்து தேர்ந்தெடுக்கிறார். மேலும் வந்து பார்த்தா சில தருணங்களில் தான் கடவுள் என்பதை நிரூபிக்கிற சமயத்தில் அந்த தாய் தந்தையரையே, அந்த தாய் தந்தை இருக்கிறாங்களே, அதாவது தேவகி வசுதேவர் ரெண்டு பேருமே பகவானை பிரார்த்தனை செய்ததும் ஸ்ரீமத் பாகவத்தில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆக தாய் தந்தையர் போய் தன்னுடைய மகனை வந்து வணங்க போகிறது கிடையாது. இப்போ வணங்குறாங்க போனாலே அவங்க குழந்தை வந்து கிடையாது, அவர் வந்து பரமபுருஷ பகவான், அவர் வந்து பார்த்தோன்னா
பக்தர்களுடைய வேண்டுதல்களுக்கு இணங்க அவர் வந்து தோன்றுகின்றார். அவருடைய மகனை போல தோன்றுகிறார், ஆனால் மகன் கிடையாது. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே தேவிக்கும் வசுதேவருக்கும் அவர் தான் வந்து ஆதி. அதே போல் யசோதைக்கும் நந்த மகாராஜருக்கும் அவர் தான் வந்து ஆதி, அவர் தான் பரமமான தந்தை அப்படின்றத நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கடவுளுக்கான டெஃபினேஷன் புரிந்து கொண்டால் தான் இந்த கேள்வி வந்து எழாது. கடவுள்னாலே எல்லாவற்றிற்கும் தோற்றுவாய், அவருக்கு தோற்றம் எதுவும் கிடையாது, அவரை தோற்றுவிக்க நபர்கள் வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து புரிந்து கொள்ளணும். அதுதான் அனாதி ஆதி அப்படின்றதுக்கான அர்த்தம். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா.